வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட வந்து பல்சர் 150 வந்து ஜென்ரல் சர்வீஸ் வந்துருக்கு. அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம வாட்டர் வாஸுக்கு வந்து இது எல்லாத்தையும் கழட்டியிருக்கோம். இப்போ இந்த சின்ன செயின் கவர் கழட்டியிருக்கு, அதுபோக இந்த பெரிய செயின் கவர் ரெண்டு, அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த டயர் கார்டு, அதுபோக சீட்டு, இந்த சைடு டோரு, இந்த ரெண்டு சைடும் கழட்டியிருக்கு. ஏன்னா நம்ம சர்வீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கழட்டி முதல் வாட்டர் வாஷ் பண்ணால் தான் நம்ம சர்வீஸ் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பர்களே. இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து வாட்டர் வாஷ் வந்து அடித்தாச்சு. பார்த்தா தெரியும் வாட்டர் வாஷ் நல்லா சுத்தமாக செயின் கவர் எல்லாத்தையும் கழட்டி நல்லா நீட்டாக வாட்டர் வாஷ் அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சர்வீஸ் அக்கப்புலாம் நான் முதல் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஃபில்ட்ரு முதல் வந்து இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து கழட்டி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபார்க் ப்ளக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து பிடுங்கி விடுவேன். இப்போ இந்த ஏர் ஃபில்ட்ரை கழட்டிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கிட்ட ஆயிலை பிடுங்கி விடும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து 16 நம்பர் ஹோல்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 16 பிட்டை வச்சு நம்ம கழட்டினோம்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக கழட்டிடலாம். இது ஆயிலில் கழட்டி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த வந்து நம்ம ரெண்டாவது ஆயில் மாற்றும் போது இந்த இடத்துல வந்து இன்ஜினோட டஸ்ட்டு வந்து இதில் வந்து மேக்னட் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜினோட டஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி இதை ஆயில் போல்ட்டை போட்டு அடுத்த அங்கிட்ட ஆயிலை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஏர் ஃபில்ட்ரு வந்து இந்த வண்டியில் வந்து இப்போ நம்ம வந்து கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலு இல்லாட்டினா ஒரு சோஃபாயில் இதை மாதிரி வச்சு இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். இந்த வண்டிக்கு ஸ்பார்க் ப்ளக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பார்க் ப்ளக்னால் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது. மைலேஜ்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ப்ளக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் கஸ்டமர் வந்து சாட்டின் கம்ப்ளைண்ட்டு எதுவுமே சொல்லலை. அதனால் வந்து நம்ம இந்த ரெண்டு ஃபார்க் ப்ளக்கையும் க்ளீன் பண்ணி போட்டாலே போதும் இப்போதைக்கு. ஆனால் ஃபார்க் ப்ளக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 to 15,000 kilometers நம்ம வந்து ஃபார்க் ப்ளக் மாற்றினோம்னா வண்டிக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கம்பெனியில் சொல்கிறது வந்து அதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏர் ஃபில்ட்ரை க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயில் போல்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, அந்த டஸ்ட்டாக இருந்தது ஃபுல்லாக. அதுமாதிரி ஆயில் போல்ட்டு போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வாசர் வந்து கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி இப்போ வந்து ஆயில் போல்ட் வந்து இதில் போட்டு அங்கிட்ட ஆயிலை ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பார்த்தா தெரியும் முதல் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இப்போ வந்து பெட்ரோல் வாஷ் தான் பண்ணி தான் அந்த ஏர் ஃபில்ட்ரை க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏர் ஃபில்ட்ரை மாட்டும் போது இப்படி தான் மாட்டணும். மாட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் சைடு வந்து லைட்டாக ஆயில் இந்த புது ஆயிலை வந்து லைட்டாக இதில் போட்டு மாட்டணும். ஏன்னா இந்த ஏர் ஃபில்ட்ரில் வந்து தூசி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் இருந்துச்சுன்னா ஆயில் வந்து இந்த தூசியில் வந்து ஒட்டிக்கிறோம், உள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்க் ப்ளக்கு, இந்த ஃபார்க் ப்ளக்கை வந்து ரெண்டு இதை வந்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்க் ப்ளக் க்ளீன் பண்ணி அதையும் மாட்டிடுவோம். மாட்டிட்டு பெட்ரோல் டேங்கை கழட்டி வால்வ் வந்து இதில் வந்து எப்படி லூஸாக இருக்கா என்னங்கிறத வந்து இப்போ செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வால்வ் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ள வால்வ் வந்து மேக்ஸிமம் வந்து லூஸ் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கரெக்டாக லைட்டாக சைடு சேக்கு மட்டும் இருக்குது, சென்டு சேக்கு வந்து இல்லை. அதனால் இதை செக் பண்ண தேவையில்லை. இந்த சைடு வால்வு தான் வந்து நமக்கு வந்து அடிக்கடி வந்து லூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து சென்டு சேக்கு வந்து லைட்டாக இருக்குது. இந்த சென்டு சேக்கு வந்து இந்த வண்டியில் வந்து இப்போ லைட்டாக இருக்குது. அதனால் இதை மட்டும் வால்வு வந்து லைட் செக் பண்ணிக்கிற வண்டி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார் வுட்டரில் பிளாஞ்சில் வர போல்டு வேறுனே நான் இந்த கிளாஞ்சில் வர கிளிப் வந்து சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த இது வந்து ஆறு ஏர், இதனால் என்ன ஆகும்னா வண்டி வந்து ஒரு மாதிரி ஏர் வாங்கி ஓடும். இதனாலேயும் பார்த்தீங்கன்னா சாட்டின் டபுள் பிக்கப் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு நான் என்ன செய்வேன்னா இந்த கிளிப்பில் வந்து இந்த நடுவில் வந்து ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பார்த்தா தெரியும் இந்த இடத்துல இந்த புஷ்ஷை வந்து நான் வந்து எடுத்து விட்டு மாட்டிடுவேன். அப்போ தான் இந்த புஷ்ஷை எடுத்து விட்டால் தான் கார் விட்டுற பிளாஞ்சை வந்து நல்லா நம்ம ஃபுல் டைட் பண்ண முடியும். ஏன்னா இது ரப்பர்னால கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். அதனால் சர்வீஸுக்கு இந்த கிளிப்பையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறணும். இப்போ இந்த கிளிப்பையும் செக் பண்ணிவிட்டு இந்த வால்வ் டோரையும் நம்ம ரெண்டையும் மாட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து வால்வை செக் பண்ணி பெட்ரோல் டேங்கை வந்து மாட்டியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார் விட்டுற கிளிப் வந்து லூஸாக இருந்துச்சுல, அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த புஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு மாட்டியாச்சு. அதே மாதிரி இந்த புஷ்ஷை எடுத்துட்டோம்னா இந்த கார் விட்டுற கிளிப்பில் வர ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஆஃப் மாதிரி தான் இருக்குது. இதே இதே இந்த புஷ்ஷை எடுத்துகிட்டு மாட்டினோம்னா டைட்டு வந்து ஃபுல் டைட்டு வாங்காது. அதனால் என்ன செய்யணும்னா இந்த 7 நம்பர் ஸ்க்ரூ, இந்த பழைய ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த அளவு நீளமான ஃபுல் மறையோட உள்ள ஸ்க்ரூவை வாங்கி மாட்டணும். மாட்டினா தான் இந்த கிளிப் வந்து நல்லா டைட்டாக நிற்கும். இப்போதைக்கு நம்மகிட்ட உள்ள பழைய கிளிப்பில் இருந்து ரெண்டு ஸ்க்ரூ எடுத்து போட்டாச்சு.
நீங்கள் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் மறையோடு வாங்கி மாட்டுங்க. அப்போ தான் அந்த கிளிப் வந்து டைட்டு வந்து கரெக்டாக நிற்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பிரேக் வந்து கம்ப்ளைண்ட்டு சொன்னார். பார்த்தீங்கன்னா தெரியும் பிரேக் வந்து ரொம்ப உள்ளே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரியில் கழட்டிட்டு பிரேக்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீலை கழட்டியாச்சு. இப்போ பிரேக்கு வந்து நம்ம இந்த பிரேக்கு போல்டை கழட்டும் போது இந்த இடத்துல வந்து ஆயில் போட்டுக்கிறணும், இல்லாட்டினா இந்த இது வந்து கழட்டும் போது கட் ஆயிடும். அதனால் இதை வந்து கவனமாக ஆயில் போட்டு தான் இந்த பிரேக் நட்டை வந்து நம்ம கழட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிரேக்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகுதுன்னு. நல்லா உள்ளே வந்து இவ்வளோ தூரத்துக்கு பேர்ச்சி. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து நமக்கு வந்து நிற்காது. இப்போ இதை வந்து கழட்டி பார்ப்போம். இதை வந்து கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ வந்து இதில் வந்து தேஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வண்டியில் வந்து சாதா ஷூ போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷூவை இப்போ வந்து நான் கழட்டி காட்டுறேன். இப்போ இது வந்து ஷூ வந்து ஒரிஜினல் கிடையாது, சாதா. இப்போ ஒரிஜினல் ஷூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரிஜினல் வரும், பஜாஜோட இது சீல் வந்து இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பஜாஜுக்குரிய சீல் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரிஜினல் ஷூ வாங்கி போட்டால் தான் பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் ஓடும், பிரேக் வந்து தேய்மானமே ஆகாது. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் பார்க்க புதுசு மாதிரி தான் இருக்குது, ஆனால் சீக்கிரமாகவே தேஞ்சிருச்சு. இப்போ இந்த ஷூவை மாட்டி நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ ஷூ வந்து புதுசு மாட்டின பிறகு இந்த பிரேக் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஃபுல்லாமே வெறும் டஸ்ட்டாக இருக்குது, கருப்பு கருப்பாக. அது இந்த பிரேக்கு கேமு, இந்த பிரேக் கேமையும் கலட்டி க்ளீன் பண்ணி கிரீஸ் வச்சு மாட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சாஃப்ட்டு பார்த்தா தெரியும் துரு பிடிச்சிருக்கு. இதையும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டு ஆயிலு இல்லை க்ரீஸு ஏதாவது போட்டு மாட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமனா கழட்டி க்ரீஸ் வச்சாச்சு, வச்சு வந்து புதுசு வந்து மாட்டியாச்சு. புதுசு வந்து நம்ம ஒரிஜினலே மாட்டியாச்சு. இப்போ இதை வண்டியில் வந்து இப்போ மாட்டி பார்ப்போம். இப்போ இந்த ஷூவை மாட்டினோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் பிரேக் வந்து அந்த வண்டியில் வந்து அந்த ஷூ இருக்கும்போது இது பிரேக் கேம் வந்து ரொம்ப ஃபுல்லாக உள்ளே போச்சு. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் போகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஷூவை வந்து மாட்டிடலாம். மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீல் சாஃப்ட்டை நான் க்ளீன் பண்ணி ஆயில் போட்டிருக்கேன், ஆயில் போட்டு மாட்டிடலாம். அப்போ செயின் செயினை பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப லூஸாக இருக்குது, பார்த்தாலே அது போக ரொம்ப துருவாக இருக்குது. இந்த செயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செயின் ஃப்ரே, இல்லாட்டின்னா செயினுக்கு ஆயில் போட்டு தான் மாட்டணும். நம்மகிட்ட ஆயில் இருக்கனால ஆயில் போட்டு டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு எத்தனை காட்டியிருக்கோ அதே மாதிரி தான் இந்த சைடும் பார்த்து கரெக்ட் பண்ணி தான், கொஞ்சம் கவனமாக தான் செயினை வந்து நம்ம டைட் பண்ணி மாட்டணும். இப்போ செயின் எல்லாமே டைட் பண்ணி இந்த செயின் கவரு எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கு ஷூ எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ பிரேக் பிடிக்க வந்து நல்லா இருக்குது, பிரேக் ஷூ மாட்டியாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டயர் கார்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா செயின் கவரு சின்ன செயின் கவரு எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ இந்த பின்னாடி வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ டோர் கீர் எல்லாமே போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெண்டில் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த டிஸ்க்கு கேமுக்கு வந்து கலட்டி வந்து நம்ம கிரீஸ் வந்து பேக்கிங் பண்ணுவோம். வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கை வந்து கலட்டியாச்சு. நம்ம கலட்டி பார்த்தா தெரியும் உள்ளே ஃபுல்லாமே வெறும் டஸ்ட்டாக இருக்குது, இல்லை பார்த்தாலே தெரியும். இந்த இடம் ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி, அதேமாரி இந்த ஷூவை பார்த்திங்கன்னா தெரியும் ஷூலேயும் இந்த இடத்துல ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இதெல்லாம் நல்லா கரெக்டாக ஒன்று போல் தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணி எமர்சிட்டு இருக்குல்ல எமர்சிட்டை லைட் அந்த ஷூவை மட்டும் தேய்ச்சி விட்டு அப்படியே நம்ம மாட்டிடலாம். இந்த பிரேக்கு கேம் கழட்டி பார்த்தா தெரியும் இந்த இடத்த ஃபுல்லாக நல்லா லைட்டாக க்ளீன் பண்ணி இதில் தான் இப்போ வந்து நம்ம க்ரீஸ் பேக்கிங் பண்ணி மாட்டணும். இப்போ இதை மாட்டிட்டோம்னா ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து வேறு பிரச்சனை எதுவும் வராது, நல்லாயிருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வந்து வேறு எல்லா வேலையும் முடிஞ்சு அடுத்து வண்டியை வந்து லைட்டாக ஒரு பாலிஷ் மட்டும் போட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு டிஸ்க்கை கழட்டி இந்த கேமையும் கழட்டி க்ளீன் பண்ணி க்ரீஸ் வச்சாச்சு, பேடையும் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டாச்சு நம்மளுக்கு, டிஸ்க்கு ஆயிலையும் செக் பண்ணியாச்சு. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து கம்ப்ளீட்டாக வண்டியில் வந்து பாலிஷும் போட்டாச்சு இந்த வண்டியில். இப்படி தான் நண்பர்களே பல்சர் 150 வந்து நம்ம வந்து சர்வீஸ் செக்கப் வந்து இப்படி தான் நான் வந்து பார்ப்பேன். அதான் ஒரு சின்ன பதிவு. நன்றி, வணக்கம்.